அருமையான கேள்வி. இது நான் வந்து ஒரு ரொம்ப சொல்லணும்னு நினச்ச ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து பஸ்ஸில் போகிறோம், எங்கெங்கேயோ போகிறோம், நடந்து போகிறோம், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கழிவு போகிறவங்க. உண்மையிலே அது நல்ல விஷயந்தான், நம்மகிட்ட கூட நெகட்டிவ் எடுத்து நம்ம கழிவு போடுறது. அது முச்சந்தியில் போடணும்னு சொன்னதெல்லாம் வந்து இல்லை, முச்சந்திங்கிறது இந்த முச்சந்தி கிடையாது, அது அது வேறு மூன்று வகையான சந்தி. அது அது வந்து எனக்கு கிடையாது, காடு கரை பார்த்தீங்களா அங்கே போடணும்னு சொல்கிறாங்க. மூன்று வகையான சந்தி, அந்தி சந்தி மந்தின்னு சொல்லக்கூடிய அந்த சந்தி, இவங்க முச்சந்திக்கோனா மூணு ரோடு நினச்சிக்கிறாங்க. அது தவறான ஒரு கருத்து. ஏன்னா முச்சந்தியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தேவதையும் நிற்கிற இடத்துல போய் நம்ம போடுறோம், தப்பாக நம்மளே நம்ம கர்மாவை அதிகமாக வாங்கிக்கிறோம். ஸோ இதுக்கு மாதிரி போட்டிருந்தா தயவு செய்து போடாதீங்க. காடு கரை இந்த மாதிரி இப்போலாம் அந்தி சந்தி, அந்த சந்தியில் தான் முச்சந்தி, மூன்று வகையான சந்தி. எப்படி முக்கூடல் வருதோ அது மாதிரி வந்து முச்சந்திங்கிறது அதுதான். இந்த சந்திங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா காலை மாலை வேலை மூணு வேலையுமே ஒரு விஷயத்தை செஞ்சு நான் நைட் டைமில் தூக்கி போட்டுருணும், இல்லைன்னா எரிச்சிடணும். ஸோ அதான் கழிப்பு. இவங்க என்ன பண்ணுறாங்க, ரோட்டில் போடுறாங்க, எத்தனை குழந்தைகள் அது எஃபெக்ட் ஆகிறாங்க அவங்களுக்கே தெரியாது. ஏன் அவங்க போட்டது அவங்களே திருப்பி போய் மாண்டிட்டு அவங்களே மாட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவிட்டியை போடுறவங்க ஒரு வேலை இனிமேல் போடாதீங்க. இனிமேல் நம்ம தெரிஞ்சிருக்கோமோ தெரியாமல் செஞ்சுருப்போம். இதை நம்ம உடைக்கணும்னு கேட்டிங்கனாக்கா கல்லுப்பு தான், கல்லுப்பு, கருப்பு உப்பு, இந்து உப்பு. இந்த மூணையும் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா ஒரு வார்ம் வாட்டரில் போட்டு நீங்கள் வந்து காலை தூக்கி ஒரு ஒன் ஹவர் வச்சாலே போதும், நல்ல ஒரு ஹரே மசாஜ் தான். ஆனால் இந்த மாதிரி மிதிச்சிருந்தோம்னா நம்மளுடைய ஃபீஸ் போயிடும். நம்ம கால் தான் ஒரு இடத்துல இருந்து எல்லா எனர்ஜியும் கொடுக்குறது, சக்கரங்களுக்கு உயிராற்றலை கொடுக்கும், மெய்யாற்றலை கொடுக்கும். ஸோ இது என்ன ஆகுதுன்னா எல்லாமே பொய்யாற்றலாக மாறிவிடும், நெகட்டிவாக வரும், ரிவைஸ். அதனால அந்த காலத்தில் வந்து லெஃப்டில் வந்து கயிறு கட்ட ஆரம்பிப்பாங்க, கருப்பு கயிறு, இதை தாண்டி வந்துடக்கூடாதுன்னு. அப்போ அந்த காலத்தில் எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க. தடுப்பு என்ற கயிறு ரொம்ப முக்கியம். கயிறை பற்றி டாபிக் என்ன பண்ணிட்டு சொல்கிறேன். ஆக இது என்ன பண்ணு கருப்பு உப்பு நாட்டு மந்திரத்தில் கிடைக்கும், இந்து உப்பு நாட்டு மந்திரத்தில் கிடைக்கும், அதேமாதிரி கல் உப்பு நம்மள்கிட்டே கிடைக்கும். இந்த மூணையும் நம்ம வந்து ஒரு கைப்பிடி போட்டு அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதே முடக்கறத்தான் எல்லாத்தையும் நீங்கள் வந்து எங்கெல்லாம் இது வேண்டாம் நினைக்கிறோம் இந்த முடக்கறத்தான் வந்து அழகாக பண்ணிடலாம். வியாதி வேண்டாமா, நெகட்டிவிட்டி வேண்டாமா, பிரச்சனை வேண்டாமா, எல்லாம் இந்த முடக்கறத்தான் கீரை பவுடர் யூஸ் பண்ணலாம், இதுக்குன்னு இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணோம், ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா காலை உள்ளே வச்சிட்டிங்கனாக்கா எப்பேற்பட்ட நெகட்டிவ் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து தண்ணியில் விட்டு இந்த தண்ணியும் நீங்கள் திருப்பி சாக்கடையிலையோ காடு கரையில் தான் வித்திரி முடிஞ்சு மக்கள் நடமாட்டத்தில் ஊற்ற வேண்டாம். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து தெரியாமல் செய்கிறது, யாரும் தெரிஞ்சு செய்கிறது கிடையாது. ஸோ அதனால் இனிமேல் செய்ய வேண்டாம். அப்படி ஏதாவது நம்ம தாண்டி இருந்தோம்னாக்கா இவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஒன்று இருக்கும். நம்ம பவர் பாயிண்ட் நம்ம கால் கவட்ட இருக்கக்கூடிய உயிர் நாடி இருக்குது பார்த்தீங்கன்னா பிறப்பிறப்பு தான் அடிவாங்க. பெண்களாக இருந்தால் என்ன ஆகும், இப்படி தாண்டி இருந்தாங்கனாக்கா மென்சஸ் ப்ராப்ளம் வந்துடும். மென்சஸ் பாருன்னா என்ன உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும், அதான் பெரும்பாடுன்னு சொல்லுவாங்க. ஜென்ஸுக்குனாக்கா பார்த்தீங்கன்னா உயிராட்டலில் போனீங்கன்னா அவங்களுடைய கவுண்ட்டு, உயிராட்டலோட கவுண்ட்டு, ஸ்பம் கவுண்ட்டு, பிள்ளை கோளாறுகள் இப்படி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை ஒரு தடவை பண்ணிவிடுவோம். அதனால தான் இதுக்கு இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, தாண்டிக்காய் தாண்டுவது. தாண்டிக்காய்னா எனக்கு ஒரு அம்மாவாசை பௌர்ணமியில் ஒரு பூசணிக்காய் எடுத்துக்கோங்க, அதை வந்து கற்பூரம் ஏற்றி அதை வந்து தாண்டணும், நாலு முறையிலையும் தாண்டிட்டு கொண்டு போய் உடைச்சிடணும். அந்த உடைக்கிறது கூட நம்ம வந்து எங்கே வேணாலும் தனியாக உடைக்கலாம், நடு ரோட்டில் தான் உடைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அந்தி சந்தி மந்தியை பார்த்துன்னு சொல்கிறது வந்து அந்த காலகாலம், காலை மாலை இரவு, அதுதான் வந்து அந்தி சந்தி மந்தி பாலம். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஒரு காலகட்டத்தில் உடைக்கிறதுக்கு தான் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தமாரி நம்ம அந்த கற்பூரம் பச்சை கற்பூரம் வச்சு தாண்டணும், அது ஃபஸ்ட்டு தாண்டிடுறீங்க, அதுக்கப்புறம் ரிவைஸ் தாண்டுறீங்க, அப்புறம் லெஃப்ட் ரைட் இப்படி தாண்டி கொண்டு போய் உடச்சிட்டு வந்துடும். ஸோ இது வந்து இந்த மாதிரி தவறு இதெல்லாம் மிதிச்சிருந்தாலும் ஏதாவது டவுட் இருந்தாலும் உங்களுக்கு இது செய்யலாம். இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து இதெல்லாம் செய்ய முடியலன்னா கல்லுப்பு, பிளாக் சால்ட்டு ப்ளஸ் ராக் சால்ட், இந்த மூணையுமே பண்ணாலே தி பெஸ்ட் ரிசல்ட். உடனே இது ஒரு மூணு வாரம் பண்ணுங்கள், சண்டே சண்டே பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் உள்ள சுருக்கங்கள், டென்ஷன், ஒரு ஃப்ரெஷ் ஆகிறத, ஒரு ஒளி வரத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம்.